ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனா, நான் உங்கள் சரவணா மற்றும் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கவிஞர், தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர், மக்கள் கவிஞர் யாருன்னு தெரியுமா? யார்? கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் ஆக்சுவலி கவிஞர் கண்ணதாசன் தான். பட் என்ன, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, கண்ணதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழி இருக்கு. அது என்னது? கவிஞர் மூமேத்தா கண்ணதாசன். மூமேத்தாவா? அப்புறம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவிப்பேரரசு வைரமுத்துன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்ற கவியரசர் கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மிகப்பெரிய பெரும் புகழும் பெற்றவர் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பார்க்க போறோம். இவர் வந்து முதல் முதலா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா படித்த பெண் அப்படின்ற படத்தின் மூலமா தான். 1956 வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாதன் அவரோட இசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதர் அவரோட இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர்னா யாருக்கும் தெரியாது, அது முன்னாடி உள்ள இயக்குனர் ஸ்ரீதர். ஆமாம், சிவி ஸ்ரீதர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அவரோட இயக்கத்தில் வந்து மிகப்பெரிய நேரம் இல்லை அந்த மாதிரிலாம் படம். ஸோ நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள முக்கியமான டேரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒருவர். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் இருக்கும். ஸோ அவருடைய படத்தில் முதல் முதல்ல வந்து பணியாற்றினார். அவருடைய பாடல் வரிகள் பிடிச்சி போய் அதற்கு அடுத்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண பரிசு அப்படின்ற படத்துலையும் நம்ம அவரோட படம். ஆமாம், பரிசு. ஸோ அந்த ஒரு ஃபோர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு மாப்பிள்ளை கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாப்ல தங்கவேலு. ஸோ அந்த படம் நானே பார்க்கலாம். பார்த்துருக்கேன். ஸோ அந்த படத்துலையும் அவரோட இவங்களோட கூட்டணி வந்து தொடர்ந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. முக்கியமாக நம்ம ஸ்டார்டிங்கில் இவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாட்டு எழுதுனது வந்து நம்ம கருத்துள்ள பாடல், தத்துவ பாடல், அவருடைய திராவிட கொள்கையில் அவர் பரப்புனது வந்து அந்த பாட்டு தான். சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேளுடா திருடாதே. ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் பாடல் மூலமா தான் நடிக்கிற படத்துல வர பாடல்கள் மூலமா திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி தான். அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீ பழைய பாட்டை கேட்குற பழைய இதை சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது. அது இப்போ வரைக்குமே உள்ள வந்து பாடல் வரிகளில் வரதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ. கம்மியாக இருக்கும். எஸ்எஸ்ஆர் வந்துட்டு வருவாப்ப காட்டு மல்லி பூத்தி இருக்கு, நீ அப்படியே மேலே பேசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி இன்னொன்று நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாயுதடா கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல. சோ அந்த மாதிரி பத்தாம் தேதிக்கு மேல கூட சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய தத்துவ பாடல்கள் அப்போ அந்த அப்போ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தன்னோட அரசியல் பிரச்சாரங்களையோ முக்கியமான காரணம் இன்னைக்கு வரைக்குமே அந்த கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் பாட்டு தான். ஆமாம், அதில் நிச்சயமாக பட்டுக்கோட்டை கல்யாணம் அவர் பாட்டு இல்லாமல் இருக்காது. ஸோ ஆக்சுவலி எம்ஜிஆரே ஒரு மேடையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பட்டுக்கோட்டை தம்பி இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தால் எனக்கு இன்னும் நிறைய பாடல் இருந்திருக்கலாம் கிடைச்சிருக்கும், இருக்கிறதோட சிறப்பான பாடல் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் உட்காந்துருக்கிற அந்த முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு காலோடது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த
அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட பங்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கான நம்ம எம்ஜிஆர் வந்து 59 வயசுலேயே எவ்வளோ பக்குவமாக தத்துவ பாட்டு எழுதுறாரு, 50 வயசுலேயே எப்படி எழுதியிருப்பாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாஜி கணேசருக்கும் நிறையா பாடல் எழுதியிருக்காரு. நம்ம சிவாஜி கணேசனும் சரி எம்ஜிஆருக்கும் அதிகமாக பாட்டு எழுதுனது ஷார்ட் பீரியடில் இவர் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாடல் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 250 பாடல்கள் எழுதியிருக்காரு 57 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இந்த சொல்லலாம் அவ்வளோ, அந்த 5-6 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 250 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு நம்ம. ஸோ இப்போ வரைக்குமே நிறையா பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துவ பாடல்களாக இருக்கும். நம்ம எந்த தத்துவ பாடல்னு போட்டாலே முக்காவாசி அது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல்கள்லாம் இருக்கும். இவர் பாடின மாதிரி அந்த திருடாதே திருடாதே இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையிலே சேதி கேளடா. ஸோ அது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பிறந்த நாள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் சொல்கிறோம். அது பட்டுக்கோட்டை ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பாருங்க கண்டிப்பாக. இல்லை பட்டுக்கோட்டையில் இருக்கவங்க மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறவங்கலாம் பாருங்கள். தமிழ் மேல் ஆர்வம் உள்ளவங்கள், தமிழ் பற்றாளர்கள், கவிதை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் எழுதுன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரசிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவளோட பாடல் வரிகள்லாம் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது முதலமைச்சர் வந்து நம்ம எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு எவ்வளோ முக்கிய பங்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கு இருக்கோ அதே அளவு தான் நம்ம சிவாஜி கணேசன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஏன்னா நீங்கள் தத்துவ பாடல்கள் போட்டாலே மோஸ்ட்லி நம்ம சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் அவருடைய பாடல்கள் தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போடாத கெட்டப்ஸே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறையா கெட்டப்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கெட்டப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் கேத்தாப்புல நிறையா தத்துவ பாடல்கள் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல் எழுதியிருக்காரு. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் டைரக்டராகி ப்ரொடியூசராக எடுத்த படம் எடுக்கும்போதே சொன்னாப்பில இந்த படம் ஓடிச்சுன்னா நான் மன்னன் தோத்தா நாடோடி அப்படின்னு சொன்னாப்பில. இந்த படத்துக்கு அன்னைக்கு தேதிக்கு விசிட்டிங் கார்டாக இருந்தது பட்டுக்கோட்டையோட பாட்டு. ஆமாம், அரசியலங்குமரி கலையரசி இப்படி பல பாடல்கள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசனுக்கு நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில படங்கள் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பியாவதியாக இருக்கட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உத்தமபுத்திரனாக இருக்கட்டும், பாகப்பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவள் யார், இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனால்னா அவர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி கணேசனுக்கு வந்து சிவாஜி கணேசன் மட்டும் இல்லை இந்த தத்துவ பாடலுக்கே ஒரு பேரும் புகழும் எடுத்து கொடுத்த படங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடுக்குள்ளே தத்துவ பாடல்கள் நிறைய எழுதி மக்கள் மனசை கவர்ந்தவர் தான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இவரை வந்து இந்த ஆரம்பிச்ச காலகட்டம் ஆமாம் காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தனக்குன்னு ஒரு பேர் நிலைநாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரண காரியங்கள்லாம் கிடையாது. ஸோ அப்படின்ற போது ஒரு சின்ன வயசில் ஸோ வர்றது அப்படின்ற போது கண்டிப்பாக ஏன்னா அந்த அளவுக்கு திறமைகள் இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து கால் ஊன்றி நின்றுருக்காரு. இந்த இன்ன வரைக்குமே நின்று நிற்கிறாரு அப்படின்னா அதற்கு அவருடைய பாடல் வரிகளே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அதுமா வந்து நம்ம பெருமிதமாக சொல்லிக்கலாம். ஸோ இன்டர்வியூவில் வாலி ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய சாவால நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எழுத்துக்கள் வந்து விழுது அப்படின்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாலியே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஸோ பிறநாளதுமா நம்ம வந்து அவரை பற்றி பேசல, நம்ம டீம் சார்பாகவும் எங்கிற ஆக்சுவலி ப்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாம்பவனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவண முருகேசன் மற்றும் ஐயப்பன். நன்றி, வணக்கம். அக்கார்ட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.